ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அடுத்த லெசன் ஓகே யூனிவர்சல் ஃபார்ம் வந்து காட்டுவார் கிருஷ்ணராஜ் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய ஃபிலாசபி வந்து பிரபுபாதர் வந்து அந்த அந்த சாப்டரில் கொடுத்துருக்கான். இந்த கிருஷ்ணா புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. பிரபுபாதர் வந்து புக் டிஸ்ட்ரிஷ் பண்ணும்போது பகவத்கீதை புக் டிஸ்ட்ரிஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது, கிருஷ்ணா புக் பண்ணுறது வந்து 10 times பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அதனால் கிருஷ்ணர் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரபுபாதர் வந்து கிருஷ்ணர் புக் படிக்கும்போது அப்படியே அவங்க வந்து டான்ஸில் போயிடுவாங்க. ஓகே அதை படிக்க சொல்லிட்டு அப்படியே அதில் அந்த அதிலே மூழ்கிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டசியில் போயிடுவாங்க. ஓகே ஸோ அந்த திருநாவரதா இன்சிடென்ட் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, அவருடைய ஃபேமிலி ப்ரீஸ்ட் அவங்க குல மீன்ஸ் அவங்களுடைய வீட்டு குரு கர்கமுனி ஓகே அவர் வருவார். ஓகே மிந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவன் என்ன பண்ணுவாங்க, அஸ்ட்ராலஜி கூப்பிட்டு அஸ்ட்ராலஜி கூப்பிட்டு அவங்க வந்து குழந்தைக்கு வந்து எப்படி எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி பார்ப்பான். அப்படின்னா பிரபாரு பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவருடைய ஃபேமிலி குரு வந்து வருவார், அவர் தான் கர்கமுனி. அவர் என்ன பண்ணுவார், அவருடைய கிருஷ்ணனுடைய லைஃப்பை வந்து பார்க்கலாம்னு சொல்லி வருவாங்க. ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்கமுனி வந்தவுடனே நந்த மகாராஜா வந்து ஒரு பிராமணர் வந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு வைஷ்ணவா பிராமணர் வந்தால் ஒரு நாடாளும் அரசனை என்ன பண்ணுவோம், எழுந்திரிச்சு நிற்கணும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே ஒரு அரசன் தான் நான் சிம்மாசனில் உட்காந்துருக்கேன், யார் இருந்தாலும் எழுந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்ட் இல்லையா. ஆனால் அங்கேருந்து ஒரு வைஷ்ணவர் வந்தார்னா எழுந்திரிச்சு நிற்கணும், ஒரு குரு வந்தால் எழுந்திரிச்சு நிற்கணும். இப்படி எந்திரிச்சு நிற்காம யார் கஷ்டப்பட்டான், இந்திரா. இந்திரன் என்ன பண்ணுவான், கிங் ஆஃப் ஹெவன், ராஜாங்கெல்லாம் ராஜா. அவர் என்ன பண்ணார், அவருடைய குரு வரார் வைஷ்ணவ வரார்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு பிராமணர் வரான்னு எந்திரிக்க மாட்டார், பிரகஸ்பதி வரான்னு எந்திரிக்க மாட்டார், இதுக்கு எந்திரிச்சுட்டு சீட்டு கூட கொடுக்க மாட்டார், பிரகஸ்பதி உடனே போயிடுவார். இந்திரனுக்கு என்ன பண்ணனே தெரியாது, உடனே பின்னாலேயே ஓடுவார், கண்டுபிடிக்க முடியாது அவர். அதுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு வந்து டவுன் ஃபால் ஆகும். சுக்கராச்சாரியர் சொல்லுவார், இப்போ போய் அட்டாக் பண்ணு, இந்திரன் வந்து தோத்துருவான். ஏன்னா இந்திரன் வந்து அவனுடைய குருவை வந்து அவமதிச்சுட்டான், நிச்சயம் அவனுக்கு தோல்வி தான் சொன்னால் அதே மாதிரி தோத்துருவான் இந்திரன். ஓகே வலிமலை தான். ஓகே இது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ அதனால் இந்த பிராமண கர்கமுனி வந்தோடனே நந்தமாராஜ் என்ன பண்ணார், நல்லா பிராமணக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை வரவேற்று. ஏன்னா இந்த மாதிரி பிராமணர் வந்து ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா பிச்சை எடுக்கிறதுக்காக வரல, இப்போ தான் அந்த மாதிரி படத்தில் காட்டி நம்மளை வந்து ரொம்ப பிராமணர்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தலாம். ஒரு பிராமணர் எதுக்கு வர்றாருன்னா அந்த வீட்டில் வந்து எப்படி என்லைட் பண்ணலாம், எப்படி அறிவுகள் கொடுக்கலாம். இந்த வந்து பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இதில் இருப்பாங்க வேதங்களில் இருப்பாங்க, மெடிக்கல் லைன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, எந்த வியாதியும் குணப்படுத்திடுவாங்க. அப்போ ஏழை எங்கனாலும் போவாங்க பிராமணர்கள், பிராமணர்கள் வந்து சேலரிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, பணக்கார வீட்டுக்கு போவாங்க சரி பண்ணுவாங்க, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க என்ன கொடுத்தா வாங்கிப்பாங்க அவ்வளோதான். அதே மாதிரி ஏழைகள் வீட்லேயும் என் வீட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஏதோ ஸ்வீட் தண்ணி இதை தஞ்சி கொடுத்தாங்க அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணாங்க பிராமணர்கள். ஓகே அதனால் பிராமணர் வந்து இவர் வந்து நல்லா வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய கிஃப்ட்ஸ் தான் கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெஸ்ட் ஆஃப் பிராமணர் சொல்கிறார், பெஸ்ட் ஆஃப் பிராமணர்ஸ், பிராமணர்களே ரொம்ப சிறந்தவர்னு சொல்லி கருகமுனிக்கு வந்து பட்டம் கொடுக்குறாரு. ஓகே ஏன்னா அந்த கருகமுனி வந்து ரொம்ப சாதாரண மனிதருக்கு சாதாரண ஆள் கிடையாது, இவர் வந்து இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப படிச்சுட்டாங்க, ஃபியூச்சர் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு எல்லாமே அவருக்கு என்ன பண்ணுவாங்க அதுபடியும் தெரியும். ஓகே மூணு காலமும் தெரியும். அதே மாதிரி அவருக்கு என்ன தெரியும்னா, கிருஷ்ணர் வந்து நந்த மகாராஜனுடைய பையன் பையன் கிடையாது, வசுதேவனுடைய பையன் அப்படின்னு தெரியும், அஸ்ட்ராலஜிலேயே கண்டுபிடிக்கிறார், இது வந்து தேவிகையுடைய பையன் யசோதா பையன் கிடையாது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி அவர் எல்லா விஷயமும் அதை அந்த ஜாதகம் வச்சு அவர் வந்து அவ்வளோ தூரம் அவர் பார்க்க முடியும். இப்போ யார் நம்ம ஜாதகம் அப்படி பார்க்குறாங்க, போனால் ஏமாற்ற தான் செய்கிறாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பரிகாரம் பண்ணுங்கள், 1000 ரூபா கொடுங்க இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் பிரபுபாதர் என்ன பண்ண, இந்த கலிபுரத்தில் வந்து ஜாதகம் பார்க்காதீங்கன்ட்டு, ஜாதகம் விஷயம் எந்த விஷயத்துக்கு பார்க்கலன்னா திருமண விஷயத்துக்கு மொத்தம் ஜாதகம் பாருங்கள், பொருத்தம் இருக்கா அதுக்கு மொத்தம் தான் ஜாதகம் பார்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கோ மெடிக்கல் காலேஜில் சேர்க்கறதுக்கு வேறு எதுக்குமே நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணும், கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஓகே திருமண லைஃப்பில் மொத்தம் என்ன பண்ணலாம், ஜாதகம் வந்து பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணார், வேறு கருகமணி பண்ணார், கருகமணி என்ன பண்ணார் வந்து நந்தமாராஜ் பார்த்தீங்கன்னா வைசியாஸ், ஓகே வசுதேவர் வந்து சத்ரியா, ஹரே கிருஷ்ண மாதாஜி. பேர் சரியா கேட்க மாட்டேன், கர்க கர்கமுனி கர்கமுனி கர்க க இர் க கர்கமுனி, ஆ கரெக்ட் மாதாஜி கர்கமுனி. ஓகே ஆ தேங்க்ஸ் சார். ஆ ஓகே சோ அதனால பண்ணார் அவர் வந்து இந்த வைசியா குடும்பத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்,
ஒரு பிராமணிட்ட வந்து தன்னுடைய சென்ஸை கொடுத்து என்ன பண்ண பியூரிஃபை பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பிரபுபாதர் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல ஒரு குரு வருவாங்க. சின்ன வயசுல வர குரு வந்து அபிஷியல் குரு. பிராமணர் லைஃப்ல பாத்தீங்கன்னா, பிராமண குடும்பத்துல வந்து சின்ன வயசுல வந்து ஒரு குரு, ஃபேமிலி குரு வருவாங்க தெரியுமா, ப்ரீஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பூணல் போட்டு விடுவாங்க இல்லையா, இது அபிஷியல். ஓகே, ஆனா பிரபுபாதுக்கு ஒரு அந்த மாதிரி அபிஷியலா குரு தான், அவங்கள குருவை எடுத்துக்கல பிரபுபாத். பிரகலாத மகாராஜ பாத்தீங்கன்னா அபிஷியல குரு தான், யாரு, சண்டா அமர்கா அப்படின்னு, சண்டா அமர்கா அவங்க தான் குரு, குரு மகாராஜ் அப்படி கிடையாது. யார் வந்து தன்னுடைய நம்மளுடைய வைஃபை சேஞ்ச் பண்றாங்களோ, கிருஷ்ணனை கிட்ட கொடுப்பாங்களோ அவங்க தான் குரு. பிரபுபாத யாரை எடுப்பாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷ்ண மகாராஜ் எடுப்பாங்க. அதே மாதிரி பிரகலாத மகாராஜ் யார குருவா எடுத்துக்கிட்டாங்க, நாரதமுனிய. சண்டா அமர்கா வந்து ஹரணிகேஸ்வரர் தான் கடவுள்னு சொல்றாங்க, அவங்கள எடுக்கல. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கருகமுனி வந்து இஸ் ஈக்குவலி ஸ்பிரிச்சுவலி வெரி அட்வான்ஸ். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிராமண பசங்கள், பிராமணர்கிட்ட வந்து இந்த ரெண்டு பசங்களையும் கொடுத்து பியூரிஃபிகேஷனுக்காக கொடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, பியூரிஃபிகேஷன் இதெல்லாம் செரமனிலாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த செரமனி பண்ணும்போது ரொம்ப அமர்க்கலமாக பண்ணலாம்னு சொல்லி வசி வெறுக்க நந்த மகாராஜா ரொம்ப ஆசை. ஆனால் கருகமுனி சொல்லுவாங்க, ரொம்ப அமர்க்கலமாக பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த பையனுக்கு வந்து கம்சனால ரொம்ப ஆபத்து இருக்கு, அதனால நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா கம்சன் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறான், எப்படியாவது, ஏன்னா அவருக்கு தெரியும் தேவகியோட பையன, தேவகி வந்து எட்டாவது குழந்தை பிறக்கும் போது அது வந்து பெண் குழந்தையாக மாறிடுச்சு. ஆனால் தேவக வாசகப்படி, தெய்வ வாசகப்படி இவருக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் தேவகி எல்லாம் இல்லையா. ஆனால் எப்படி அது மாதிரி பெண் குழந்தையாக பிறந்தது, எட்டாவது தானே, எட்டாவது குழந்தை தானே, ஏழாவது குழந்தையா, எட்டாவது, ஏழாவது குழந்தை பலராமர் கரெக்டாக, ஆமாம் மாற்றிடுவோம். ஸோ அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க கம்சன், எல்லாம் தேவர்களும் போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிப்போம். ஆனால் அங்கே என்ன ஆகிடும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுவோம். யாரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க, பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். யசோதாமாவுக்கு பிறந்த பெண் குழந்தையும் தேவிக்கு பிறந்த ஆண் குழந்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இதே வசுதேவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த குழந்தை வந்து எப்படி நம்ம அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கம்சனுக்கு வந்து டவுட் வந்துடும். அதனால ரொம்ப சின்னதாக பண்ணலாம் இந்த ஃபெஸ்டிவலை அப்படின்னு யார் சொல்கிறா, கருகமணி சொல்கிறார். ஓகே, கருகமணிக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் நந்த மகாராஜுக்கு அது தெரியாது. ஓகே ஓகே, சின்னதாகவே பண்ணிடலாம், என் குழந்தைக்கு வந்து எந்த பாத எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் வந்து ஃபெஸ்டிவலை சின்னதாக வச்சுக்கலாம்னு சொல்லி அவர் வந்து டிசைட் பண்ணுவார். ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கருகமணி சொல்லுவார், இந்த ஃபர்ஸ்ட் பையன் பேர் இருந்தாலே ராமா, அவர் வந்து ராமான் மீன்ஸ் அவன் பையனுக்கு வந்து ராமான்னு சொல்லி பேர் வைக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் வந்து. இவருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சங்கர்ஷனா, பலராமா, சங்கர்ஷனா, பலதேவா, இந்த மாதிரி மூணு நேம்ஸை வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் கொடுப்பார். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பையனுக்கு வந்து இவர் வந்து இந்த பிறவியில் மாத்திரம் பழக்கலை, யுகதோறும் வந்துட்டு இருக்காரு, ஒரு ஒரு யுகத்திலையும் வந்து இவருக்கு ஒரு ஒரு கலர். ஓகே, ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு கலர், ரெட் கலரு, எல்லோ கலர், பிளாக் கலர், பக்தர்களுக்கு வந்து பாடுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு அவர் நந்த மகாராஜ் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். இவர் நாராயண அவதாரம் வந்திருக்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நினைச்சுப்பார். நந்த மகாராஜுக்கு வந்து தெரியாது கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, நாராயண ஏதோ ஒரு உடைய ஒரு அம்சம் வந்திருக்கு, நமக்கு குழந்தையா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, ஸோ கருகமணி சொல்லுவாரு, இவர் பேர் வாசுதேவா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கிரிதாரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கணும், ஏன்னா வந்து பின்னால வந்து அவர் வந்து கோவர்த்த மலையை வந்து தூக்குவாரு தன்னுடைய சொண்டு வரல, அதனால அவருக்கு பேர் கிரிதாரி வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், அந்த பேர் சொல்வார். ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லும்போது நந்த மகாராஜா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அவர் என்ன பண்ணார், டொனேட் பண்ணுவார். ஓகே, அங்கே உள்ள பிராமணர் எப்பயுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்கும்போது பிராமணர்கள் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, சேரிட்டி கொடுப்பாங்க. எல்லா பிராமணர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பசுக்கு தேவையான பசுக்கள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு செல்வங்கள் கொடுப்பாங்க, நிறைய உணவு அளிப்பாங்க, இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, இப்போ வந்து அந்த வர்ணாசிரமம் அந்த இதே அழிஞ்சிருச்சு. ஓகே, உண்மையான பிராமணர்களையும் பார்க்க முடியல, எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பூனில் வாங்கி போட்டால் பிராமணர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உண்மையான அந்த வர்ணங்கள் யாரையும் பார்க்க முடியல, சத்திரியா, வைசியா, சூத்ரா, யாரையும் பார்க்க முடியல. இப்போ உள்ள உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க தான் பறக்கிறாங்க, வர்ண சங்கரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய் தந்தைகள் வந்து ஒழுங்கான மனநிலை இருந்தால் தான் நல்ல குழந்தைகள் பறப்பாங்க.
அவங்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க பேர் பர்ண சங்கரா அப்படின்பாங்க. அந்த குழந்தைங்களால நிறைய துன்பங்கள்லாம் வருமே தவிர எந்த விதமான ஒழுக்கமும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணோம், கலியுகத்தை வந்து பரப்பாங்க அப்படின்னு சொல்லி முன்னாலே ப்ரெடிக் பண்ணிட்டான். ஓகே, எல்லாம் வந்து புறநுகர்ச்சியை வந்து அடிப்படையாக கொண்ட வாழ்வுனால இதில் வந்து எந்த விதமான இன்பமும் இருக்காது. அதனால வர்ண சங்கரெல்லாம் ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராமணர், சத்ரியா, வைசியா, சூத்ரா இந்த மாதிரி கிளாஸ்பிகேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா நாலு பேருமே மேலே கீழெல்லாம் கிடையாது. சூத்ரா இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க உடனே சூத்ரா வந்து அடுத்த பிறவியில் பிராமணர் ஆகினாலாம் மேலே போட முடியும் அப்படிலாம் கிடையாது. சூத்ரா வாழ்ந்து நேராக பகவான்கிட்ட போகலாம். ஓகே, அந்த வர்ணாசிரமத்தில் வந்து அவருடைய கடமையை கரெக்டாக பண்ணால் போதும். சூத்ரனுடைய கடமை என்ன, சூத்ரான்ற வேர்டை கேட்டாலே இப்போ பயங்கரமாயிடுச்சு. சூத்ரங்கிற ஒரு வேர்டு அது தப்பாக மீனிங் கொண்டுட்டான். ஓகே, சூத்ரனுடைய கடமை என்ன, அவர் வந்து என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கம்பெனியில் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும்ல, அந்த மாதிரி அவர் என்ன வேலை சொன்னாலும் செய்வார். அவர் தனியாக திங்க் பண்ண மாட்டார், அவ்வளோதான். அப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க, சேவைகள் வந்து எல்லா சேவைகளும் பண்ணுவாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், கோலோகத்துக்கு போயிடலாம். அவங்க அடுத்த பிறவியில் பிராமணராகி போகணும் கிடையாது. ஓகே, பிராமணனுடைய தொழில் என்ன, நிறைய வேதங்கள் படித்து சொல்லித்தரும். அதனால் அவர் சூத்திரன் வந்து எப்படியாவது பிராமணன் மாறிடும் அப்போ தான் நம்மளை கிருஷ்ணன் ஏற்றுப்பார் அப்படி கிடையாது. வைசியாவாக இருந்தால் என்ன, சூத்ராவாக என்ன என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ். இந்த பிராமணராக இருந்தோம்னா கொஞ்சம் கர்வம் அதிகமாகிடும், இப்போ நான் பிராமணன் ஆகிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கர்வம் வந்துடும். அதனால் மேக்சிமம் சூத்ராவாக இருந்து என்ன பண்ணி நம்ம கோலம் வந்தோம் போயிடும். ஓகே, அதனால் இந்த சூத்ரன் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாழ்வு நினைக்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கலோ சூத்ர சம்பவம், எல்லாருமே இந்த சூத்ர கேட்டகரியில் வந்துட்டான். அது என்னங்க, நாங்கள் எந்த காஸ்ட் தெரியுமா, எங்களை போய் சூத்ரர்கள் சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. காஸ்ட் படி எல்லாம் உயர்ந்த காஸ்ட்லாம் இருக்கும் நம்ம. ஆனால் உண்மையான நிலை படி பகவத்கீதை படி பார்த்தோம்னா எந்த விதமான சம்ஸ்காரம் பண்ணுறதில்லை. நம்ம கல்யாணம் பண்ண முன்னால் ஒரு சம்ஸ்காரம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சம்ஸ்காரம், அதே மாதிரி முதல் இறவப்போ ஒரு சம்ஸ்காரம், இந்த மாதிரி நிறைய குழந்தை பிறந்தவன சம்ஸ்காரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த தூய்மை ப்ராசஸ்லாம் பண்ணுறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், எல்லாருமே வந்து பணத்துக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டோம். பணம்னா என்ன பண்ணுறது, பெணமும் வாயை பழக்குது. அந்த மாதிரி ஆனதுனால இப்போ நமக்கு இந்த கல்ச்சருக்குலாம் நமக்கு நேரமே இல்லை. அதனால் வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சூதரர்கள் கேட்டகரி வந்துட்டாங்க, அதனால இந்த வர்ணாஸ்ரம தர்மம் செத்து போயிடுச்சு. அப்போ நம்ம மனித வாழ்க்கை முடிஞ்சுதான் இல்லை, அதுக்கு தான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்கள் சொல்றது மூலமா இந்த வர்ணாசிரம தர்மத்தை தாண்டி மேலே வந்து நம்ம போயிடும், அது வந்து வைஷ்ணவ தர்மத்துக்கு போயிடும். ஏன்னா விஷ்ணுவ திருப்தி பெற்றக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம சொல்றதுனால இந்த பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க ஏதோ ஒரு தர்மத்துக்கு புறம்பு இல்லாத ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு வீட்டிலே இருந்தாலே போதும், நம்ம ஒரு வைஷ்ணவராகி இந்த வர்ணாசிரமத்துக்கு மேலே போயிட்டோம். ஓகே, இதுதான் வந்து தாற்பயம், ஹரே கிருஷ்ணாவோட தாற்பயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணா கிருஷ்ணன் பாதாமரும் தவள ஆரம்பிக்கிறான். ஓகே, அப்போ அவங்களுடைய வயிற்றில் வந்து பெல் கட்டியிருப்பாங்க, அவங்க தவழ்கிறது வந்து ரொம்ப சத்தம் வரும், அப்படி தவழ் தவழ்ந்து போவான். ஓகே, அப்போ கிருஷ்ணன் வந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், அந்த கன்றுக்குட்டியுடைய வாழை பிடிச்சி எழுந்திருப்பார். ஓகே, கண்டுக்குட்டி வாழை பிடிச்சா என்ன ஆகும், கண்டுக்குட்டி அது குறிச்சிட்டு ஓடும் பின்னாலேயே. அப்படியே அவரும் அதை பிடிச்சி கித்தியாக பிடிச்சிட்டு அவரும் அந்த சகதியிலேயே அப்படி போவார். இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணும்போது யசோதா அம்மாவுக்கு ரோமணிக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க நந்த மகாராஜா கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க பாருங்க எங்கே என்ன நடந்து பாருங்க உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கோபிஸ்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் அப்படியே வந்து அந்த காட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் ரசிச்சு ரசிப்பாங்க. இதுதான் அந்த பிருந்தாவனில் வந்து அவருடைய பண்ண லீலைகள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான லீலைகள். ஓகே, இந்த லீலைகளில் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு சொல்லி மதுராவாசிகள் தெரியாது. பிருந்தாவனில் என்னென்ன நீர்கள் பண்ணாலும் யாருக்கு தெரியாது, மதுராவாசிகள் நேரம் பார்க்கலையில. இதை பற்றி கேட்குறதா என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ரோகிணிட்டு தான் கேட்பாங்க இல்லையா, கேட்டவுடனே எல்லா குயின்ஸ் கேட்பாங்க, கிருஷ்ணனுடைய ஒய்ஃப்லாம் கேட்பாங்க என்ன பண்ணா கிருஷ்ணன் சின்ன வயதில் சொல்லும்போது அவங்க ரோகிணி சொல்லுவாங்க. இதை சொல்கிறத வந்து ஒழு நின்று கிருஷ்ணன் கேட்பார், கிருஷ்ணர் பலராமரும் சுபதிரம் ஒழு நின்று கேட்பாங்க. ஒழு நின்று கேட்கும்போது அவங்களுடைய கை என்ன ஆகிடும், உள்ளே போயிடும், கண்ணெல்லாம் பெருசாகிடும். ஓகே, காலம் இப்படி உள்ளே போயிடும், இப்படி ஆகிடுவாங்க. அதுதான் ஜெகநாதர், ஜெகநாத் பலதே சுபத்ரா. ஓகே, இதுதான் கிருஷ்ண பண்ணுறவங்க தான் ஜெகநாதர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பாசியம் சின்ன வயதில் பண்ண பாசியம்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ சின்ன வயதில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து
வெனைய தின்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பாசியம்சை நிகழ்த்துவாங்க. அந்த கோபிஸ்க்குலாம் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கும், வருத்தம்னா வெளியில் வருத்தம், உண்மையிலே வருத்தம் கிடையாது, கிருஷ்ணன் வந்து இன்னும் திருடுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு ரசிப்பு இருக்கும். அதை யசோதரை போய் சொல்கிறது, அப்போ கிருஷ்ணனோட ஃபேஸை பார்க்கறது, இந்த மாதிரி உன் பையன் வந்து என் வீட்டுக்கு வந்து ரொம்ப அமர்த்தலம் பண்ணுறான், இந்த மாதிரி எடுத்து அந்த பானையெல்லாம் உயர வச்சாலும் அதை ஓட்டை போட்டு அதை குடிக்கலாம். சில சமயம் ரொம்ப பானை வந்து ரொம்ப உயரத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த உட்டு கட்டையெல்லாம் இருக்குல்ல, இந்த மரக்கட்டையெல்லாம் போட்டு அது மேலே ஏறிட்டு பானையை எடுத்து எல்லாம் குடிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குரங்குலாம் கொடுக்குறாங்க. எல்லா குரங்கு தின்னது போக குரங்கு வேணாம் வேணான்னு சொன்னோடனே இந்த குரங்கு கூட சாட மாட்டேங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த பானையை உடைச்சிடுறாங்க, போட்டு கீழே போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கோபி சொல்லுவாங்க. இன்னொரு கோபி சொல்லுவாங்க, ஐயோ நீ என்ன சொல்கிற, இந்த மாதிரி யசோதா இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பூட்டி வச்சு அவங்களுக்கு எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டேன், அவங்களால எடுக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டு கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வளர்ந்துற சின்ன குழந்தைய கிள்ளி விட்டு போயிடுறாங்க. அது அழுது, அது அழுதுனா ஓடிடுறாங்க எழுந்துச்சு டக்குன்னு. அப்புறம் இன்னொரு கோபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே கிடைக்கணும்னா வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒன்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க, துப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம். கோபி சொல்லுவாங்க, இவ்வளோ கம்ப்ளைண்ட்டே சொல்லி கேட்டவொடனே அப்படியே யசோதா மாப்பா, உன் குழந்தை வந்து நீ பார்த்துடாத, உன் குழந்தைய பார்த்தேன்னா மனசு மாறியது எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. யசோதா மா கண்டிக்கிறதுக்காக பார்ப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை மனசு குழந்தைய பார்த்த என்ன அவங்க மனது வந்து மாறிடும். ஓகே, இந்த மாதிரி அவர் சிறு வயதில் என்ன பண்ணுவார், நிறைய பாசியம் சொல்லுவார். ஓகே, ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, அப்படி விளையாண்டுட்டு இருக்கையில, வெளியில் விளையாண்டுட்டு இருக்கையில் பலராமன் சொல்வார், அம்மா கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாரு, மண்ணை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அம்மா வந்து பிரம்மா, ஏய் கிருஷ்ணா என்ன மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைம்மா எல்லாம் பொய் சொல்கிறாங்க, இந்த விளையாட்டில் வந்து தோத்துட்டாங்க, விளையாட்டில் கோவம் வந்துச்சு, எங்களுக்கு சண்டை வந்துச்சு, அதனால பலராமரும் எங்களுக்கு பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வேணா என் வாயை வேணா பாரு அப்படின்னு சொல்லி, வாயை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். சரி வாயை காட்டு அப்படின்னு சொல்லி வாயை தரேன் அப்படின்னு சொன்னால் வாயை திறப்பார். வாயை திறந்தா என்ன, கிருஷ்ண வாயை திறந்தா என்ன தெரியும், ஹோல் யூனிவர்ஸ், எல்லா பிளானட்ஸ், என்னென்ன பிளானட்ஸ் இருக்கோ, இந்த பூமி, சூரியன், சந்திரன், ராகு, கேது, என்னென்ன பிளானட்ஸ் இருக்கோ எல்லா பிளானட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யசோதா இருப்பாங்க, அதுக்குள்ளே கிருஷ்ணர் இருப்பார், எல்லாமே தெரியும். ஆண்டி மகாராஜ் ஏதோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க கேள்வி என்ன. அவருடைய அதில் ஒரு யசோதா இருப்பாங்க, அதில் ஒரு கிருஷ்ணர் யசோதா மட்டும் பார்க்க வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே யசோதாவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும், நான் இப்படி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்டு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். மீன்ஸ் மனது சொல்லுவாங்க, பேலன்ஸ் இல்லாமல் போகணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். யூனிவர்ஸ்லாம் புரியுதுல்ல, பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் எர்த்து பார்த்தீங்கன்னா இதுவே பயங்கர பெருசு, எர்த்தே நம்மளுடைய பூமியே, இது வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்குமா. ஓகே, யூனிவர்ஸோடைய விட்டு பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் மைல்ஸ் வித் அகலம், 4 பில்லியன் மைல்ஸ், 1 பில்லியன்னா 1000 கோடி அப்படின்னு அர்த்தம். 1 பில்லியன் மைல்னா 1000 கோடி மைல், 1 மைல்னா 1.5 கிலோமீட்டர், 4 பில்லியன் மைல்ஸ், அப்ப 4000 கோடி மைல்ஸ், 6000 கோடி கிலோமீட்டர்ஸ். எத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் தான் வரும், 6000 கோடி கிலோமீட்டர்ஸ். 1/1000 கோடி அதுதான் எத்தோட சைஸ், அவ்வளோ நீளம். அதே மாதிரி ஹைட்டு 4 பில்லியன், புரியுதா? அதனால் நம்ம வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த ராக்கெட்லாம் ஓடுறது பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து இருக்குன்னா இங்கே இவ்வளோ தூரம் கூட போவார், யூனிவர்ஸ் இவ்வளோ பெருசுன்னு வச்சுங்க, இங்கே ராக்கெட் ஓட்டு இவ்வளோ கூட போவார், அவ்வளோ தான் போகும் ராக்கெட். ஓகே, இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மூணுக்கு போயிட்டோம், சன்னுக்கு போயிட்டோன்றாங்க, ஆனால் வந்து அவங்களால எங்கேயுமே போக முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, பிரபாகர் அப்படி தான் சொல்கிறான். அதனால் இந்த உலகத்துடைய யூனிவர்ஸுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்படி இருந்தாலும் அந்த யூனிவர்ஸே எப்படி வருது, விஷ்ணுவோடைய ஒரு ஒரு உடல் ஒரு துவாரத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன சீடாக வருது. எப்படி ஆலமரத்தில் சீடு இருக்கு இல்லையா, விதை இருக்குல்ல, அந்த மாதிரி
யூனிவர்ஸ் வந்து ஒரு கிருஷ்ணனுடைய பாடியிலிருந்து சீடு சீடா வருது, அதுதான் யூனிவர்ஸ். அவருடைய ஒரு மூச்சு காற்றே இது யூனிவர்ஸோடைய லைஃப் டைம். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் வந்து பிரபுபாத ரொம்ப விளக்கமா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் வாங்கி வச்சுக்கணும், 18 வால்யூம் இருக்கு, அதை டெய்லி படிக்கணும். ஓகே, நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், சிறு வயசுலேயே படிச்சு முடிச்சிட்டோம், இனிமேல் புக்கே தொடமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆன்மீக உலகத்துக்கு ஆன்மீகம் வந்து கத்துக்கணும்னா நிச்சயமா படிச்சே ஆகணும். எது படிக்கணும்னா ஒரே ஒரு புக் படிச்சா போதும். ஓகே, பகவத்கீதை, அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், இந்த ரெண்டு. ஒரு புக் மீன்ஸ் பகவத்கீதை, கிருஷ்ணர் சரணடைன்னு சொல்றது. கிருஷ்ணர் சரணடைஞ்சவன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இந்த ரெண்டையும் வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்தது போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கடுத்தது. அதனால எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் கட்டாயம் வாங்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு ஆஃபர் போடுவாங்க ஸ்ரீமத் பாகவதம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 8000 ரூபா இருக்கும் புக்கு விலை. செப்டம்பர் மாதம் வந்து ஒரு நிச்சயம் ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, 7000 ரூபா அந்த மாதிரி வரும். அப்போ வந்து இந்த புக்கை வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா ஸ்ரீ கிரிஜா மாதாஜி வாங்கிட்டாங்க, நாங்கள் வந்து 2 செட்டு வச்சுருக்கோம், கீதா மாதாஜி வச்சுருக்காங்க, ஹரிப்பிரியா மாதாஜி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதம் வாங்கி டெய்லி படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நூல் வைஷ்ணவர்களுக்கு வந்து. அது என்ன பண்ணும், அதை படித்து முடிக்கிறக்கே வாழ்க்கை முடிஞ்சிடும். ஓகே, நம்ம படிப்பு காலேஜ் படிப்பு முடிஞ்சிச்சு கரெக்டா, இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கை முழுவதுமாக ஸ்ரீமத் பாகவதம் படித்தாலும் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு பத்தாது. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், டைத்தை வந்து செலவழிக்கணும். ஓகே, நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படி நீங்கள் ஏதாவது டிவி பார்த்துட்டு சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா இருக்கும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஸ்ரீமத் பாகவதம் பிரபுபாத லீலாமிரதம் படிச்சு படிச்சு நம்ம வாழ்க்கையை வந்து பக்குவப்படுத்திக்கணும். ஓகே, நிறைய கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். இதோட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம். ஏதோ கேள்வி இருந்த மாதிரி தெரியல, பாயிண்ட்ஸ் சொல்லுங்க மாதாஜி. உமா மாதாஜி இருக்கு, சொல்லுங்க மாதாஜி. வாங்கிட்டாங்க மணி ஒரு கேட்டகரியா, இன்னொன்று டைம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் போனப்பன்னா வாங்க முடியாது. இது வந்து ஜூன் மாதமாக, செப்டம்பர் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு ஆஃபர், ரெண்டு விதமாக ஆஃபர் இருக்குது. ஓகே, ஒன்று பணத்தில் பார்க்கலாம், இன்னொரு டைத்தில் பார்க்கலாம். அதனால் நம்ம வந்து எப்பயுமே வி ஆர் நாட் லூசர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பணம் கஷ்டமாக இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஆஃபர் வாங்கிக்கலாம். நாங்களாம் என்ன பண்ணுவோம், 2 செட்டு 3 செட்டு வாங்கி வச்சுருவோம். இந்த மாதிரி யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சிடும் அட்வான்ஸாகவே. ஸோ உங்களுக்கு அந்த ஊரில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேட்டு பாருங்க, ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்லைன்னா வாங்கிடுங்க, டேரெக்டாக வாங்கிடுங்க. வாங்கி டெய்லி என்ன பண்ணணும்னா அந்த புக்கை எடுத்து படிக்கிறோம், டெய்லி படிக்க ஆரம்பிச்சோம். ஓகே வெளியில வேலை பாக்குறேன், ஒர்க் பண்றேன். ஆனா என்னுடைய ஓய்வு நேரம் இருக்கல, மிச்ச நேரம் இருக்கல, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா இந்த பகவத்கீதை வந்து நான் வெளியில் போய் கொடுப்பேன். கொடுக்குறதுனா காசு கொடுப்போம், 200 ரூபாய் காசு இஸ்கான் டெம்பிளுக்கு வருதுன்னா நாங்கள் 200 ரூபாய்க்கு எல்லா புக்கையும் கேட்டு விற்போம். அப்படி விற்கி விற்று விற்றோம்னு வச்சுக்கோங்க, லாபம் வந்து எனக்கு கிடையாது, இந்த மணி வந்து கோயிலில் கொடுத்துருவோம். நமக்கு என்ன லாபம்னா இந்த மாதிரி புக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய மனதில் உள்ள அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும். இது எப்படி போகுதுன்னா இது வந்து இட்ஸ் எ மோஸ்ட் பயாஸ் ஆக்டிவிட்டின்னு வாங்க, ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு செயல். ஓகே, ஏன்னா ஒருத்தர் பகவத்கீதை கொடுத்தோம்னா அவருடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தன்னிலமான செயல் செய்யும்போது என்ன ஆயிருந்தால் நமக்கு வந்து நிறையா ஆன்மீக கிரெடிட் வந்து வருது. அது பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கொடுத்தோன்னா ஒரு கிரெடிட் வருது இல்லையா, அதே மாதிரி இந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தோன்னா அதிகமான கிரெடிட் வரும்னு சொல்லி பிரபுபாதம் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன், கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 350 ரூபா 300 ரூபா தான் இருக்கும். அந்த புக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். மீன்ஸ் இப்போ இப்போ மேரேஜ்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன், நிறைய ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, இப்போ கீதா மேரேஜ்லாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் எல்லா புக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க வேறு எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம். வர சொந்தக்காரங்கெல்லாம் புக்ஸ் கொடுத்தாங்க,
இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த சொந்தக்காரங்கள்ல அந்த மாமா மச்சான் படிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு வந்து அந்த புக் போகும், அவங்க வந்து பக்தனா இருந்து சான்ஸ் உண்டு. சரிங்களா? இந்த புக் நேம் கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஓகே, அது கெட்டு போயிடுச்சு, அந்த அந்த நாள் இருந்து இல்லாம போயிடுச்சு. ஓகே, ஹரிணி சாரணி உன் பாயிண்ட்ஸ் எதுக்கா? சரி உஷா மாதாஜி, உங்களுக்கு எது கருத்துக்கள் இருக்கா? முடிய போதும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆ, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. கிரிஜா மாதாஜி, அக்ஷயா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.